அனைவருக்கும் வணக்கம். போன வீடியோல கணித பாடத்தில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் பெறுவது எப்படி என்பதை பற்றி ஒரு தொகுப்பை பதிவிட்டுள்ளேன். இப்பொழுது கணித பாடம் என்றாலே நிறைய பேருக்கு வந்து பாகக்காயை சாப்பிட்டதை போல் கஷ்டத்தை உணர்கிறார்கள். ஆனால் கணித பாடம் கணிதம் ஒரு கட்டண்டு என்பதை எப்படி வந்து உணர்வது என்றால், இப்ப நான் சொல்லக்கூடிய அந்த ஸ்டெப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணா போதும். அதாவது எனக்கு மேக்ஸே வராது அப்படின்னு வந்து சொல்றவங்க கூட ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 மதிப்பெண்கள் வந்து கட்டாயம் வந்து பெற முடியும். நான் சொல்ற ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. கட்டாயம் வந்து பாத்தீங்கன்னா 50 மதிப்பெண்கள் இல்ல, அதை விட அதிகமாகவே வந்து பாத்தீங்கன்னா உங்களால வந்து மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா குவெஸ்சன் ஸ்ட்ரக்சர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி எல்லா மாணவர்களுக்குமே தெரியும். அதுல வந்து பாத்தீங்கன்னா 14 ஒன் மார்க் குவெஸ்சன், அதாவது 10 டூ மார்க் குவெஸ்சன் அட் பண்ணோம். அதே மாதிரி 10 ஃபைவ் மார்க் குவெஸ்சன் கிராஃப் அண்ட் ஜாமெட்ரி. இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த கிராஃப் அண்ட் ஜாமெட்ரியில வந்து கண்டிப்பா வந்து எல்லாருமே வந்து அந்த 16 மார்க் வாங்கிடணும். வாங்குற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா தரவா இருக்கணும். அந்த கிராஃப் அண்ட் ஜாமெட்ரி எது எதுன்னு தெரியும். ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா எப்படி அதுல மார்க் வாங்குறது அப்படின்னா, ஜாமெட்ரியில வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் மூணு வகைகள் இருக்கு, சரியா? அந்த மூணு வகையில ஏதாவது ரெண்டு வகைகள் நீ தரவா இருந்தாலே போதும், அதுல வந்து பாத்தீங்கன்னா கட்டாயம் வந்து ஒரு ஜாமெட்ரி அதாவது ஒரு 8 மார்க்ஸ் வந்து கண்டிப்பா நம்மளால ஸ்கோர் பண்ண முடியும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கிராஃப். இப்ப கிராஃப் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கிராஃப் தான் இருக்கு. போன சிலபஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கிராஃப் இருந்தது, இப்ப வந்து ஒரே ஒரு கிராஃப் தான் வச்சிருக்காங்க. அந்த கிராஃப்ல வந்து பாத்தீங்கன்னா பரவளையம் வரைதல், அதுல வந்து திரும்ப திரும்ப பிராக்டிஸ் பண்ணியிருந்தா மட்டுமே நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கிராஃப் வந்து பாத்தீங்கன்னா கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் அது பயிற்சி செய்ய செய்ய கட்டாயம் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஈஸி ஆயிரும். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயிற்சி இருக்கு, அந்த பயிற்சியில வந்து திரும்ப திரும்ப பிராக்டிஸ் பண்ணியிருந்தால் நம்மளால வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிராஃப் வந்து பாத்தீங்கன்னா நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். அப்போ கிராஃப் அண்ட் ஜாமெட்ரியில இருந்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளால 16 மார்க் வந்து ஈஸியா வந்து வாங்க முடியும். அதே மாதிரி எக்ஸாம் எழுதும் போது அப்படிதான், அதாவது மெல்ல கட்போர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எடுத்தனா வந்து 5 மார்க் குவெஸ்சனோ அதால எழுதக்கூடாது, எடுத்தனா கிராஃப் ஜாமெட்ரி தான் போடணும். அது கிராஃப் ஜாமெட்ரி வந்து பாத்தீங்கன்னா 16 குவெஸ்சன் 16 மார்க் வந்து நம்மளால வந்து வாங்க முடியும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 1 மார்க் குவெஸ்சன். இந்த 1 மார்க் குவெஸ்சன் இந்த புக் பேக்ல இருக்கிற 1 மார்க்ஸ் வந்து திரும்ப 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 எழுதி பாக்கறதுனால நம்ம அதுல இருந்து கட்டாயம் வந்து பாத்தீங்கன்னா 9-10 மார்க்கு வந்து கட்டாயம் வந்து நம்மளால வாங்க முடியும். அப்போ கிராஃப் ஜாமெட்ரியில 16 மார்க் வாங்கிடுறோம். அது வந்து பாத்தீங்கன்னா இந்த 1 மார்க் குவெஸ்டின்ல வந்து குறைந்தபட்சம் ஒரு 10 மார்க் வாங்கிடும். அப்ப இதுல ஒரு 16+10 வந்து பாத்தீங்கன்னா 26 மார்க் வாங்கிடும். 26 மார்க் வாங்கியாச்சு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது இல்ல அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 5 மார்க் குவெஸ்டின்ஸ். அந்த 5 மார்க் குவெஸ்டின்ல எந்தெந்த ஏரியா பார்த்தா நம்மளால வந்து பாத்தீங்கன்னா 5 மார்க் குவெஸ்டின் அட்டன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாப்டர் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது உறவுகளும் சார்புகளும் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் சாப்டர் இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் கேட்ட எல்லா கேள்வித்தாள்களையும் 2 5 மார்க் குவெஸ்சன் கேக்குறாங்க. அந்த 2 5 மார்க் குவெஸ்சன் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எக்சர்சைஸ் ஒன்னு இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் எக்சர்சைஸ் 1.1 எக்சர்சைஸ்ல இருந்து பயிற்சி நல்ல முறையில் பயிற்சி பண்ணியிருந்தால் கட்டாயம் வந்து பாத்தீங்கன்னா அதுல இருந்து ஒரு 5 மார்க் குவெஸ்சன் நம்மளால வந்து ஆன்சர் பண்ண முடியும். அதுலயே வந்து பாத்தீங்கன்னா சார்புகள் அப்படிங்கிற ஒரு பயிற்சி இருக்கு. அந்த பயிற்சி வந்து பயிற்சி செஞ்சிருந்தா கட்டாயம் வந்து பாத்தீங்கன்னா 2nd 5 மார்க் குவெஸ்சன் நம்மளால வந்து எழுத முடியும். அப்போ ஃபர்ஸ்ட் சாப்டர் மட்டும் நம்ம தரவா இருந்தாலே 2 5 மார்க் குவெஸ்சன் வந்து நம்மளால வந்து ஆன்சர் பண்ண முடியும். அப்போ இதுலயே வந்து பாத்தீங்கன்னா 26 மார்க் வாங்கிட்டோம். 1 மார்க்லயுமே கிராஃப் அண்ட் ஜாமெட்ரியிலேயே 26 மார்க் வாங்கிட்டோம். இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் தரவா இருக்கனால நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா 2 5 மார்க் குவெஸ்சன், அப்ப 26+10 36 மார்க் வாங்கியாச்சு. அதாவது இதுவரைக்கும் நான் பாஸே ஆகல அப்படிங்கிறவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா 36 மார்க் வாங்கி பாஸ் ஆகணும். பெருசா வந்து புக் ஃபுல்லா படின்னு சொல்லல, ஜஸ்ட் கிராஃப் அண்ட் ஜாமெட்ரி 1 மார்க்ஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் சாப்டர் இது மட்டும் தரவா பண்ணியிருந்தாலே நம்மளால வந்து பாத்தீங்கன்னா 36 மார்க் வாங்கி ஈஸியா வந்து பாஸ் பண்ண முடியும். ரெண்டாவது அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் சாப்டர். செகண்ட் சாப்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 5 மார்க் குவெஸ்சன் கேக்குறாங்க. அதுல வந்து எல்லா பயிற்சிகளும் பாக்குறது அப்படிங்கிறது வந்து சிரமம். அதுல லாஸ்ட் பயிற்சி ஒண்ணு இருக்கு, சிறப்பு தொடர்கள் அப்படிங்கிற சொல்லி ஒரு எக்ஸசைஸ் இருக்கு. அந்த எக்ஸசைஸ்ல வந்து ஒரு 5 மார்க் குவெஸ்சன் அடிக்கடி கேட்டிருக்காங்க. அந்த பயிற்சியை வந்து நம்ம பயிற்சி செஞ்சிருந்தால் கட்டாயம் வந்து ஒரு 5 மார்க் குவெஸ்சன் நம்மளால அட்டன் பண்ண முடியும். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா 8th சாப்டர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி, நிகழ்த்தாகவும் புள்ளியலும் நிகழ்த்தாகவும் அப்படிங்கிற ஒரு சாப்டர்.
அந்த சாப்டர்ல இருந்து ரெண்டு ஃபைன் மார்க் क्वेश्चन கேக்குறாங்க அதுல ஒரு கேள்வி வந்து திட்ட வழக்கம் இன்னொரு கேள்வி வந்து நிகழ்தகவுல இருந்து வருது இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் அத மெல்ல கற்பவர் கூட ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு ஃபைன் மார்க் क्वेश्चन நம்ம ஈஸியா வந்து போட முடியும் அப்போ ஃபைன் மார்க் क्वेश्चन அப்படி பார்த்தா இதுல இருந்து ரெண்டு ஃபைன் மார்க் ஆச்சு இதுல இருந்து ஒரு ஃபைன் மார்க் ஆச்சு இதுல இருந்து ரெண்டு ஃபைன் மார்க் அதாவது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 5 ஃபைன் மார்க் क्वेश्चन நம்ம அட்டெம் பண்ணியாச்சு அந்த 5 ஃபைன் மார்க் क्वेश्चन அப்படிங்கிறது 5 5 25 மார்க் ஆச்சு ஆல்ரெடி நம்ம இதுல வந்து 26 மார்க் வாங்கி வச்சிருக்கோம் கிட்டத்தட்ட 50 மார்க் வந்து நம்ம நெருங்கியாச்சு இது போக நம்ம கட்டாயம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த ப்ளூ பிரிண்ட் அப்படிங்கறது இல்லாத காரணத்தால கட்டாயம் அதுல இருந்து வர கேள்விகள் நமக்கு தெரிஞ்ச கேள்வியே வருமா அப்படினா அது வந்து வாய்ப்புகள் அது நம்மளுடைய லக் தான் இரண்டாவது வந்து பாத்தீங்க அப்படினா இந்த அல்ஜீப்ரா அப்படிங்கற ஒரு சாப்டர் இருக்கு அல்ஜீப்ரால ஒரு குறிப்பிட்ட கணக்குகள் இருக்கு அதாவது வர்க்கமூலம் அப்படி அந்த வர்க்கமூலம் கேள்விகள் இதல தரவாக்கலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த கோஆர்டினேட் ஜியோமெட்ரி ஆயத்தொலை வடிவில் அப்படிங்கறதுல சாப்டர்ல அந்த ஃபர்ஸ்ட் எக்சர்சைஸ் அந்த 5.1 எக்சர்சைஸ்ல நாற்கரத்தின் பரப்பு முக்கோணத்தின் பரப்பு அப்படிங்கற ஒரு கேள்வி இருக்கு அந்த கேள்வியில இருந்து அந்த பயிற்சியில இருந்து ஒரு கேள்வி வரக்கு வாய்ப்புகள் அதிகம் எனவே இதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து ரெண்டு 5 மார்க் செகண்ட் சாப்டர்ல இருந்து ஒரு 5 மார்க் தேர்ட் சாப்டர்ல இருந்து ஒரு 5 மார்க் அடுத்து வந்து இந்த 5th சாப்டர்ல இருந்து ஒரு 5 மார்க் இந்த 8th சாப்டர்ல இருந்து ரெண்டு 5 மார்க் ஆக மொத்தம் இதுல ஒரு 2 ஒரு 3 4 இதுல ஒரு 5 6 7 5 மார்க் क्वेश्चन நம்மளால வந்து ஈஸியா அட்டெம் பண்ண முடியும் இந்த 7 5 மார்க் क्वेश्चन நீங்க தரவா இருந்தாலே கட்டாயம் வந்து பாத்தீங்கன்னா 7ல நீங்க ஒரு 4 கேள்வி எழுதினா கூட போதும் 4 5 20 மார்க் ஆச்சு இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து 25 மார்க் 25 26 மார்க் வாங்கி வச்சிருக்கோம் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 2 மார்க்ஸ் வந்து அட்டெம் பண்ணாமே நம்மனால வந்து பாத்தீங்கன்னா 50 மார்க்கை நெருங்க முடியும் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 மார்க் क्वेश्चन இந்த 2 மார்க் क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஃபர்ஸ்ட் சாப்டர்ல ரெண்டு 2 மார்க் क्वेश्चन வந்து கேக்குறாங்க அந்த ரெண்டு 2 மார்க் क्वेश्चनமே வந்து பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் கேட்ட கேள்வித்தாள்ல பிடிஏ क्वेश्चन பேப்பர்ஸ் நம்மளுடைய ஃபுல் போஷன் क्वेश्चन பேப்பர்ஸ் இதுல இருந்து என்னென்ன கேள்விகள் கேட்டுகாங்களோ அந்த கேள்விகள் திரும்ப திரும்ப பிராக்டீஸ் பண்ணா கட்டாயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 ஒரு 2 மார்க் क्वेश्चन ஆது நம்மனால வந்து அட்டெம் பண்ண முடியும் அந்த ஃபர்ஸ்ட் சாப்டரும் சரி அதே மாதிரி இந்த லாஸ்ட் சாப்டரும் சரி இந்த ரெண்டு சாப்டர்ஸ் மனசுல வச்சு இது மட்டும் பிராக்டீஸ் பண்ணா குறைந்தபட்சம் ஒரு 2 ல இருந்து 3 2 மார்க் क्वेश्चन வந்து கட்டாயம் வந்து நம்மால அட்டெம் பண்ண முடியும் எனவே மாணவர்கள் அனைவரும் இதை பயன்படுத்தி நல்ல மதிப்பெண்களை பெற வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்